தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரலக்னம். இந்த சரலக்னத்துக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னீங்கன்னா செவ்வாய் தான் பாதகாதிபதியாக வருவார். யார், பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அவரே செவ்வாயாக போயிடுறார். அவரே யார்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்றாம் அதிபதி. இப்போ நாலாம் இடமும் பதினொன்றாம் இடம்னா இவங்க ஆசைப்பட்டு ஒரு சொத்தை வாங்கி அந்த சொத்துனால தான் பிரச்சனையை அனுபவிப்பாங்க.
ஏன்னா லக்னத்திலேயே வேற செவ்வாய் உச்சமாயிருந்தார். இவங்களுக்கு எப்பவுமே இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சொத்து மேல ஆசை அதிகமாக இருக்கும். ஒரு சொத்து இருந்தா பத்தாது, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த சொத்து தான் பாதகம். அப்ப தேவையில்லாம ஆசைப்பட்டு வாங்கினா கடன் ஆயிரும்ல, வட்டிக்கு வட்டி கட்ட முடியாம சொத்தை வித்து கடன் கட்டணும். அப்போ உள்ளதும் சேமிப்பும் சேர்ந்து அந்த இடத்துல போயிடும். ஏன்னா 11ஆம் மடம் சேமிப்பு. அது மாதிரி திருப்தி அடைய முடியாது. சரலக்கணக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல போதும் அப்படின்னு திருப்தி அடைய மாட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்ப்பா, ஓகே நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் போதும். நோ, 10,000 ரூபாய் சம்பாதிச்சோன்னா மனசு 20,000 ரூபாய் கணக்கு போடும். 20,000 ரூபாய் வந்தோடனே 50,000 ரூபாய் கணக்கு போடும். இது மனித இயல்பு. பணத்துக்காக சொல்ல வரல, ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த சீட்டு சகோதர உறவு, செவ்வாயினா சகோதர உறவுக்கு காரணம். இங்கே தாயுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, அம்மாட்டையே சண்டை போட்டு தான் சொத்துவாங்க, அங்கே பாதகமாக முடிஞ்சிடும். அம்மா வந்து ஈஸியாக சொத்து கொடுப்பாங்க, என் சொத்து என் பிள்ளைக்கு தான்ப்பா. ஆனால் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு சொத்தே கொடுக்க மாட்டேன்றார். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அதை அந்த பாதிப்பை கொடுக்கும் செவ்வாய்ங்கிறதுனால. அடுத்தது ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் சார்ந்து ஒரு செவ்வாயினால் பிரச்சனை கொடுக்கும். அடிக்கடி வாகனத்தினால வந்து விபத்து நடக்கிறது. வாகனமே நமக்கு வாகனத்துக்காக செலவு பண்ணுறது, ஆசைப்பட்டு ஒரு வாகனத்தை வாங்கிட்டு அந்த வாகனத்துக்காகவே செலவு பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை இந்த பாதகமானது செய்யும். அடுத்தது செவ்வாய் மீசமாயிறார் 7ஆம் இடத்துல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த 4, 11ஆம் இடம் செவ்வாய் நீசமாக இருந்தால், இந்த சாரி பாதகமாக இருந்தால், 7ஆம் இடம் 7ஆம் இடத்துல போய் நீசமாயிறார்ல, வாழ்க்கை துணை பேரில் வாகனம் வாங்கிட்டா அந்த வாகனம் நல்லாயிருக்கும். எது செஞ்சாலும் சொத்து வாங்கினாலும் பொண்டாட்டி பேரில் வாங்கிட்டா, கணவன் பேரில் வாங்கிட்டா அந்த சொத்து நிலச்சிருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் அது நீசமாயிருது. இப்போ பாதகாதிபதி அங்கே போய் நீசமாயிரு, அப்போ பவர் அங்கே கொடுத்துட்டா இங்கே அந்த பவர் என்ன ஆகாதுங்க, பாதகத்தை செய்யாது. சரி, அப்போ 7ஆம் இடத்துல, சரி செவ்வாய் இங்கேயே இருக்கார், கண்டிப்பாக வாஸ்து குற்றமுள்ள வீடு தான் அமையும். அந்த மாதிரி தேவையில்லாத பூமியில் ஏதாவது ஒரு பிரேதா ஆத்மாவுடைய சாபம், அல்லது அந்த பூமியை வாங்கினதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஒரு வீட்டு கட்டணுன்னு. ஏன்னா வீடுங்கிறது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் வந்து இவங்களுக்கு அந்த பாதகமாக இருக்கிறதுனால, அது அந்த இடத்துலையே செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூமி சார்ந்த சாபம் உள்ள சொத்தாக தான் அவங்களுக்கு அமையும். ஒருத்தர் ஏமாந்து அந்த சொத்தை வாங்கி இவனுக்கு வித்துருப்பாங்க, அந்த ஆத்மாவுடைய சாபம் தரும். அது எப்படிங்க, நம்ம பணம் கொடுத்து தானே வாங்குகிறோம், அது எப்படி என்ன கஷ்டப்படுத்தலாம் கேட்போம்ல. ஆனால் நம்ம ஜாதகத்தில் அது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சொத்தை வாங்கி அதன் மூலிமா நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கும். அது ஒரு கணக்கு, கணக்கு இல்லாமல் அந்த பூமி வராது. சரிங்களா, சரி 11ஆம் இடத்துலயே இருக்கு சீட்டு போட்டால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டாளி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. அடுத்தது சங்கம், ஒரு கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் இங்கே இருந்தால் அதனுடைய பாதகத்தை கண்டிப்பாக. இதுதான் இந்த பாதகாதிபதி செய்யக்கூடிய வேலை. சரிங்களா, அடுத்தது கும்பலக்னம்.